வணக்கம். சற்றமுன்னுள்ள முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் இன்று முதல் அமலுக்கு வரும் 5 முக்கிய அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டது. அதன்படி என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்குறோம். மார்க்க மாஸ்க் இப்போ நம்ம பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றிய முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவையும் நம்ம சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சொல்றீங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் டெலி போகிற வீடியோ ஒழுங்காக அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் லோஸ் கே பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போது தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் 4 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படும் அப்படின்னா தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பாக விடுக்கப்பட்டாங்க. அதன்படி தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகள் இன்று முதல் பிப்ரவரி மாதம் 19 வரைக்கும் 3 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது. அதே போன்று 22 வாக்கு எண்ணும் நாளான அன்றைய நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது. மொத்தம் 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பாக விடுக்கப்பட்டாங்க. இரண்டாவது முக்கிய அறிவிப்பு, பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் மட்டும்தான் பேருந்துகளை குறைவான கட்டணம் இருக்குது அப்படின்னு ஒரு முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க. அதாவது இந்தியாவில் முக்கிய நகரமான டெல்லி, மும்பை, சென்னை, ஹைதராபாத், கொல்கத்தா, பெங்களூரு மட்டுமின்றி பிற மாநிலங்களில் எந்த அளவுக்கு நம்மளுக்கு பேருந்துகளை கட்டணம் வசூலிக்கப்படுறாங்களோ அதை விட கம்மியான கட்டணம் தான் தமிழகத்தில் வசூலிக்கப்படுறதா ஒரு முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்தி வெளியிட்டாங்க. மூன்றாவது முக்கிய அறிவிப்பு, தொடர்ந்து கொரோனா பாதிப்பு குறைந்து கொண்டே வருவதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் பார்க்கும்போது 35,757 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க. அதே போன்று தமிழகத்தில் படிப்படியாக கொரோனா தொற்று குறைந்து கொண்டே வருவதால் தளர்வுகள் அளிக்கப்பட்டு வந்துட்டுருக்காங்க தமிழக அரசு. நான்காவது முக்கிய அறிவிப்பு, தமிழகத்தில் இந்த பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை. வெளியான முக்கிய அறிவிப்புகள், நாளை வந்து ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதாவது தேர்தல் பணிக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கு நாளை பிப்ரவரி மாதம் 18 பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. அவ்வாறு பயிற்சி முடிந்ததும் ஆசிரியர்கள் நேரடியாக ஓட்டுச்சாவடி பணிக்கு செல்ல உத்தரவிட்டப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எந்தெந்த பள்ளிகளில் இருந்து 50% மேற்பட்ட ஆசிரியர்கள் தேர்தல் பணிக்காக செல்கிறார்களோ அப்பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை என தற்போது கூறப்பட்டனர். இதனையடுத்து தேர்தல் நடைபெறும் பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் நாளை மறுநாள் விடுமுறை என கூறப்பட்டது. ஐந்தாவது முக்கிய அறிவிப்பு என்னன்னா, திருப்புதல் தேர்வு வினாத்தாள்கள் வெளியான விவகாரத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் தனியார் மேல்நிலை பள்ளியின் முதல்வர் உள்ளிட்ட 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இப்போ ரீசெண்டாக திருப்புதல் தேர்வு வினாத்தாள் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளை கசஞ்சதுனால அங்கே இருக்க முதல்வர் மேலே நம்மளுக்கு புகார் அளிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது பள்ளி முதல்வர் மீது 4 பேர் உட்பட அவர்கள் மீது போலீஸார் கடுமையான விசாரணையும் வழக்கு பதிவு போடப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.